ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அனிமேஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த மூணாவது வீடியோ புரியும். ட்ராயிங் கார்ட்டூன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஐட்டம் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கேல்னு சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பிக்சரை ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த த்ரீ லைன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் ப்ரிவியூன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் தெரியுது இல்லையா, இதை வந்து தெரியக்கூடாது அப்படின்னா இன்விசிபிள் பண்ணிக்கலாம். பேக்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா கீழே இன்விசிபிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ இதில் போயிட்டு ஐட்டம் ப்ரிவியூவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்விசிபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பாயிண்ட் தெரியாது. இதில் எல்லா பாயிண்ட்டுக்கும் இன்விசிபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே த்ரீ லைன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா ஐட்டம் ப்ரிவியூன்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டை மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரேக் ஆன மாதிரி வருது இல்லையா, இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் மாஸ்டர்ன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் எப்படி சேவ் பண்ணுறதுனா த்ரீ லைன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவர்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். பேக்கில் வந்துடுறேன், திரும்பவும் பேக்கில் வந்துடுங்க. இங்கே இன்செர்ட்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் மை பேக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது சர்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கேல்னு சேவ் பண்ணியிருந்தேன், நான் கேல்னு டைப் பண்ணிக்கிறேன். பண்ணி டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரியேட் பண்ண இமேஜ் வந்துருச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பேக் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இங்கே எடிட் யூனிட்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெட்டை மூவ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லெக்கை மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே நிழல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம், இது செகண்ட் ஃப்ரேம். ஓகே, இந்த லெக்கை மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லெக்கை மூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஃப்ரேம், இந்த டூ லெக்கையுமே மூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இங்கே பிளேன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அனிமேட் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்டெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ எப்படி சேவ் பண்ணுறதுனா அங்கே த்ரீ லைன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். சேவ் ப்ராஜெக்ட்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து திரும்பவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.